ஹலோ வர்ஸ், நம்ம பாக்ஸ்ட்ரம் சேனலில் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் சம்பாதிக்க நிறைய ஆன்லைன் ஜாப்ஸ் வெப்சைட்ஸ் இருக்குது. அதாவது டேட்டா என்ட்ரி, காப்பி பேஸ்ட்னு எக்கச்சக்கமான வெப்சைட்ஸ் இருக்குது. பட் என்னென்னா, இதில் நல்ல ஒரு வெப்சைட்டை நம்ம தேடி பிடிக்கிறது தான் ரொம்பவே கஷ்டம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆன்லைன் ஜாப், இந்த ஒரு ஆன்லைன் ஜாப் எனக்கு எப்படி தெரியும்னு சொல்ல போனால், அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலர் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து இந்த ஆன்லைன் ஜாப்பில் ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க மூலமாக தான் நான் கூட இதில் ஒரு நியூ யூஸராக தான் இந்த வெப்சைட்டில் வந்து நானும் ஜாயின் பண்ணேன். ஸோ உங்களுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண மணி கூட நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் இன்க்ளூட் எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஆக்சுவலி இந்த ஒரு வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனால் ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்குது. அந்த மாதிரி வந்து இது ஒரு மார்க்கெட்டிங், அதாவது நியூ அப்ளிகேஷன்ஸ், நியூ கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனியெல்லாம் வந்து இந்த பிளே ஸ்டோரில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து காசு கொடுத்து ரிவ்யூ வந்துக்காக இந்த சைட்டை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க நம்மள மாதிரியான ஆன்லைன் ஒர்க்கர்ஸ் மூலமாக பாதி பணத்தை நமக்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம ஏர்ன் பண்ணிக்கக்கூடிய வழி தான். அதனால் டீட்டெயில்டாக இந்த வெப்சைட் வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி வித்ட்ரா பண்ணுறது, இன்க்ளூட் எல்லாத்தையுமே இதில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக இது வந்து வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால தான் நானே ஃபஸ்ட்டு இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா ஆன்லைன் ஜாப் பொறுத்த வரைக்கும் எதுவுமே வந்து நிரந்தரமாலாம் சொல்ல முடியாது. இருக்கிற வரைக்கும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம், அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம். அண்டு எப்படி என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அந்த பெல்லைக்கானி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ண வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க பார்க்கலாம். இந்த வெப்சைட்டோட நேம் appreviewspro.com. இந்த சைட்டோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்காங்க. இந்த சைட்டில் பெர் ஆப் ரிவ்யூக்கு 0.25 cents தராங்க. அதாவது நம்ம நாட்டு மதிப்பு படி ஒரு 19 ரூபாயிலேருந்து ஒரு 20 ரூபாய்க்குள்ளே இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபான்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ஆப் ரிவ்யூ மட்டும் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு ஆப் டெவலப்பராக இருந்தால் கூட உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு ஒரு நல்ல விதமான ரிவ்யூ வந்து கிடைக்க இந்த சைட்டை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லைங்க, இதில் வந்து நான் ஆப் ரிவ்யூவராக நான் ஜாயின் பண்ணிவிட்டு நான் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த சைன் அப் ஆஸ் ஆப் ரிவ்யூவர் அப்படிங்கக்கூடிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய ஃபுல் நேம் என்டர் பண்ணிக்காங்க, உங்களுடைய இமெயில் அட்ரஸ் என்டர் பண்ணிக்காங்க, பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்காங்க, என்ன கண்ட்ரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்காங்க, உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்காங்க. அடுத்ததாக மொபைல் டிவைஸ், அதாவது என்ன டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஆண்ட்ராய்டா ஐஓஎஸா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சைன் அப் ஆஸ் ஆப் ரிவ்யூவர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் சைன் அப் அப்படின்னு வந்த பிறகு எப்போ போல நம்ம அந்த லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இந்த செலக்ட் அப்படிங்கிற இடத்துல ஆப் ரிவ்யூவரா ஆப் அட்வர்டைஸரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம ரிவ்யூவர் அப்படிங்கிறனால ரிவ்யூவர் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிட்டு நீங்க சைன் அப் பண்ணும்போது என்டர் பண்ண இமெயில் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு லாகின் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சைட்டை வந்து சைன் அப் பண்ணி முடித்த பிறகு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷனை வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த ப்ரொஃபைல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்காங்க, அதில் மை ப்ரொஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ இதில் நேமு, இமெயிலு, ஃபோன் நம்பர், கண்ட்ரி இதெல்லாம் டிஃபால்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணதே இங்கே வந்துடும். ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுன்னா இந்த இடத்துல நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பேமெண்ட் மெத்தேடை வந்து காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு பேஜ் ஓப்பன் பண்ணது. இதில் நம்ம ஏர்ன் பண்ண மணியை பேடிஎம் ஆர் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு பேடிஎம்மில் வித்ட்ரா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த பேடிஎம் செலக்ட் பண்ணிவிட்டு பேடிஎம் நம்பரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் வேணும்னா உங்களுடைய நேமு, பேங்க் நேமு, பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பிரான்ச் நேமு இதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் இது வந்து இந்த பேமெண்ட் மெத்தட் டீட்டெயில் வந்து இப்போ அப்டேட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் மணி ஏர்ன் பண்ண பிறகு வித்ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறப்ப கூட நீங்கள் வந்து இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் லேட்டராக கூட நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது நாம் எப்படி நம்மளோட ஆப்புக்கு வந்து ரிவ்யூ பண்ணி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நாம் செய்யக்கூடிய வேலை இது. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கேம்பியன்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த ஆல் கேம்பியன்ஸ் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ண பிறகு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கெலாம் தான் நம்ம வந்து ஆப் ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஜாப் வந்து கரெக்டாக ரிவ்யூ பண்ணி முடிக்க உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னா நல்ல ஜாப் பண்ணுற நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பர்சனுக்கு தானே நிறைய ஜாப் ஒர்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இது வந்து இப்போ நான் நியூ புதுசாக வந்து சைன் அப் பண்ண ஒரு அக்கௌண்ட்டு. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, இது வந்து ஏதோ ஒரு ஹிந்தி ஆப்னு நினைக்கிறேன், தானா துணாய் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து எப்படி நம்ம ரிவ்யூ பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ இந்த வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா
அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது எந்த மாதிரியான ரிவ்யூ கொடுக்கணும், ஃபீட்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவங்களே சொல்லிடுவாங்க. கிவ் யூ சம் பாசிட்டிவ் ஃபீட்பேக், அதாவது சொல்லப்போனால் இந்த ஆப் ரிவ்யூங்கிறதே எப்படி நடக்குதுன்னா, அதாவது நியூவாக ஸ்டார்ட் அப் பண்ண அப்ளிகேஷன் கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய அப்ளிகேஷனுக்கு வந்து பிளே ஸ்டோரில் நல்ல விதமான ரிவ்யூ இருக்கணுங்கிறதுக்காக காசு கொடுத்து ரிவ்யூ வாங்கிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு சில சைட்ஸில். இந்த சைட்ஸ் வந்து நம்மள மாதிரி ஆன்லைன் ஒர்க்கர்ஸ்ட வந்து பாதி பணத்தை பே பண்ணி இந்த மாதிரி ஜாப் ஆன்லைன் ஒர்க்கர்ஸாக அவங்க எடுத்துக்கிறாங்க, அதுதான் மேட்ரு. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் நீங்கள் இப்போ எல்லா அப்ளிகேஷனும் வந்து காசு கொடுத்து ரிவ்யூ ஆகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு நல்ல விதமான ரிவ்யூ தான் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து இந்த பிளே ஸ்டோர் யூஆர்எல் இருக்கு இல்லையா, இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து அந்த அப்ளிகேஷனுடைய பிளே ஸ்டோர் பேஜுக்கு போகும். இப்போ நீங்கள் அந்த பிளே ஸ்டோர் பேஜுக்கு போன பிறகு அந்த அப்ளிகேஷன் எது ரிலேட்டிவான அப்ளிகேஷன், எதுக்கு என்னங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டீட்டெயில்டாக தெரிஞ்ச பிறகு மறுபடியும் மெயின் பேஜுக்கே வந்துடுங்க. ஸோ அடுத்ததாக இந்த செலக்ட் கேம்பியன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சிருப்பீங்களா, அந்த அப்ளிகேஷனை பற்றியானா ஒரு சில சென்டென்ஸாக நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த இடத்துல உங்களுக்கு டைப் பண்ணுறேன், பட் அந்த அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவாக நல்ல விதமான ரிவ்யூவோ ஒரு சென்டென்ஸாக நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்காங்க, அதை வந்து இந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணிக்காங்க. அப்புறம் ஸ்டார் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாத்துக்குமே நீங்கள் 5-star ரேட்டிங்கே வந்து கொடுத்துக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரியலி குட் ஆப் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த இடத்துல டைப் பண்ணிருக்கேன், நீங்க வந்து ஒரு சென்டென்ஸா வந்து டைப் பண்ணி என்டர் பண்ணிக்கங்க. அடுத்த விஷயம் ஸ்டார் ரேட்டிங் வந்து 5-star வந்து செலக்ட் பண்ணிக்கங்க, முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துக்குமே 5-star கொடுங்க. அடுத்து கொடுத்த பிறகு இந்த சப்மிட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கங்க. சோ இந்த ப்ராசஸிங் வந்து எதுக்காக அப்படின்னா, ஸோ நாம் இப்போ சென்ட் பண்ண ரிவ்யூ ஃபீட்பேக்கு அந்த 5-star ரேட்டிங் எல்லாமே இந்த அப்ளிகேஷனில் இருக்கவங்க அவங்களுக்கு தேவையான ரிவ்யூ இதுவாக இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுமா அப்படிங்கிறத பார்த்து நமக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. ஸோ அப்படி இல்லை ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்ட் வியூ மெசேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எந்த மாதிரி வந்து எடிட் பண்ணணும் அந்த ரிவ்யூவில், ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா அந்தா அவங்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த எடிட் ரிவ்யூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நம்ம இந்த ரிவ்யூ வந்து எடிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நண்பா நம்மளுடைய ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன மாதிரி ரிவ்யூ பண்ணணுமோ அவங்களுக்கு ரிவ்யூ சென்ட் பண்ணணும், ரிவ்யூ பண்ணி இந்த மாதிரி சென்டென்ஸா. ஸோ நம்ம ரிவ்யூ பண்ணி சென்ட் பண்ண அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்கன்னா இந்த அப்ரூவ்டு கேம்பியன்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு அப்ரூவல் ஆன அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம டேரெக்டாக அந்த பிளே ஸ்டோர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பிளே ஸ்டோரில் போயிட்டு நம்ம ரிவ்யூ பண்ணி சென்ட் பண்ண அதை அப்படியே சென்டென்ஸை காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் ரிவ்யூ போஸ்ட் பண்ணிட்டு 5-star ரேட்டிங் கொடுத்துட்டு அதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்லோட் ஸ்க்ரீன்ஷாட்டுன்னு இருக்கும், அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க பேமெண்ட்டும் வந்து அப்ரூவல் பண்ணிடுவாங்க. 48 hours நமக்கு பேமெண்ட் வந்து அப்டேட் ஆயிருக்கும் ஏர்னிங்ஸில். ஸோ இந்த மாதிரி தான் நண்பா நம்ம வந்து ஒர்க்கை வந்து தொடர்ந்து வந்து கண்டினியூஸாக பண்ண நமக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபினிஷ்டு கேம்பியன்ஸு, பேட் கேம்பியன்ஸ், அதாவது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ரிவ்யூ வந்து நாம் பண்ணி அவங்களுக்கு அப்ரூவலுக்காக சென்ட் பண்ணுறோம், அடுத்து அப்ரூவல் கேம்பியன்ஸு, ஃபினிஷ்டு நம்ம ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண கேம்பியன்ஸ், கம்ப்ளீட் பண்ண அப்ளிகேஷன்ஸு, எந்தெந்த அப்ளிகேஷன்ஸுக்கு வந்து பேட் பண்ணியிருக்காங்க பேட் கேம்பியன்ஸு, நமக்கு நம்ம பண்ண ரிவ்யூ வந்து அவங்களுக்கு பிடிக்கல அதை சேஞ்சஸ் பண்ணணும் அப்போ அதை வந்து அப்ரூவல் டிஸ்அப்ரூவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ரிஜெக்டட் கேம்பியன்ஸு, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்டுமே வந்து இந்த இடத்துல டீட்டெயில்டாக வந்து பார்த்துக்க முடியும் நண்பா. அந்த ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணியிருக்கிறோம், டுடே எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறோம், இந்த மந்த் ஃபுல்லாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையும் இந்த இடத்துல டீட்டெயிலாக ஒரு அனாலிட்டிக் மாதிரி தெரிஞ்சிக்க முடியும். அடுத்தது அந்த பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா நாம் ஏர்ன் பண்ண மணியை வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து விட்ரா பண்ணிக்க முடியும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து உங்களுடைய ஏர்னிங் மணி வந்து ஏர்ன் பண்ண பிறகு கூட இந்த ஆட் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணிக்க முடியும். அடுத்த விஷயம் நாம் ஏர்ன் பண்ண மணி நமக்கு வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த சைட்டில் வந்து நாம் ஏர்ன் பண்ண மணி வந்து மந்த்லி 7th-7th வந்து நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் வந்து இந்த சைட்டுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ யூசர் தான், பட் நான் வந்து ஏன் இந்த வீடியோ நான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து இந்த சைட்டில் வந்து ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஏர்ன் பண்ண மணியை இதில் பேமெண்ட் ஏதாவது சென்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு நானும் அவங்கள்ட்ட கேட்டேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நான் ஏன் வந்து இந்த சைட்டை வந்து ரெஃபர் பண்ணுறேன்னா ஒரு சில நிறையா சைட் இருக்குது இந்த மாதிரி ஆப் ரிவ்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட் பண்ணி ஆப் ரிவ்யூ பண்ணுற மாதிரி, அதாவது மெம்பர்ஷிப் மாதிரி ஜாயின் பண்ணி அந்த ஆன்லைன் ஷாப்பில் வந்து நமக்கு இந்த டேட்டா என்ட்ரி காப்பி பேஸ்ட்டு ஆப் ரிவ்யூன்னு ஜாப் வந்து கொடுப்பாங்க. பட் நம்ம வந்து என்ன தான் வந்து ஆன்லைன் ஷாப்பில் பே பண்ணி போனாலும் நம்மளால் அந்தளவுக்கு மணி ஏர்ன் பண்ண முடியல. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு சைட்டாக இருந்தால் கண்டிப்பாக யோசிக்க வேண்டிய ஒன்று இருக்குது. பட் இது வந்து ஒரு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சிறந்த தளமாக கூட அமையலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றியான ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்ஸ்
செக்ஷனில் தெரியப்படுத்திக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.